அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீகம் உங்களோட வாழ்க்கையை பாதிக்குமா, அதாவது உங்களோட வாழ்க்கையை அழிக்குமா அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். நிச்சயமாக ஆன்மீகம் உங்களோட வாழ்க்கையை அழிக்கும். எந்த வகையில்? இப்போது ஒரு விஷயம் நல்லதுக்கும் பயன்படும், கெட்டதுக்கும் பயன்படும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு ஃபோன் இருக்குது, ஃபோனை பயன்படுத்தி கெட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அது வந்து ஏற்றுக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபோனை பயன்படுத்தி நல்ல நிலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னாலும் அது ஏற்புடையதாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது எந்த முறையில் பயன்படுத்தியிருக்கான் அப்படின்றது தான் அங்கே ரொம்ப மெயினான விஷயம். ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒரு சின்ன டாபிக் கூட ஆல்ரெடி சில இடத்துல நான் பேசியிருக்கேன். வேகத்தடை உள்ளது, கவனமாக செல்லவும் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். வேகத்தடை உள்ளது, கவனமாக செல்லவும். ஏன் ஆன்மீகத்தில் வேகத்தடை உள்ளது, எந்த இடத்துல அப்படின்றத நம்ம ரொம்ப டீப்பாக கவனிக்கணும். ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் கவனிக்கணும். இப்போது ஆன்மீகத்தில் நான் இருக்கேங்க, ரொம்ப கருணை நெறியில் நான் இருக்கிறேன். அதனால் கிட்டத்தட்ட நான் சாப்பாடு தினமும் ஒரு 200 பேருக்கு போடுறேன், 300 பேருக்கு போடுறேன், அல்லது ஒரு 50 பேருக்காவது போடுறேன். தினமும் என் மூலமாக ஒரு 50 பேருக்கு சாப்பாடு போகுது. சரி, ஓகே. அதே மாதிரி சில பேர் இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ஒரு 4 குழந்தைய படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டெய்லியும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு நான் என்னவோ அதை நான் பண்ணி கொடுத்துட்றேன், குழந்தைய படிக்க வைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு எல்லாத்துக்கும் நான் மாதம் மாதம் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுங்கள், அது தவறே இல்லை. பட் இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, போய் ஸ்டோரேஜாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இடத்துல இது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த விஷயம் எனக்கு ஏற்பட்டதுனால, அதை நான் கவனித்ததுனால தான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை கவனிக்காமல் போய் மாட்டிக்கொள்றவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஒரு விஷயமும் அனுபவம் கிடைக்கும் போது, எனக்கு இவங்க காட்சி கொடுத்தாங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு இவரே காட்சி கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஏற்பட்ட அனுபவம் எந்த அளவுக்கு ஏற்பட்டுச்சு தெரியுமா, நான் இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறேன் தெரியுமா, இந்த அகங்காரம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. அப்போது ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள இருந்தால் என்ன, நீங்கள் நார்மலான வாழ்க்கைக்குள்ள இருந்தால் என்ன, நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையை அழிக்கணும் அப்படின்றது தான் அந்த ஆன்மீகமே. இந்த நான்ற தன்மை ஒன்றுமே கிடையாது, அது இறை அப்படின்னு உணர்றது தான் ஆன்மீகம். ஆனால் அதை விட்டுட்டு நான் இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறேன், நீங்க சாப்பாடு போட்டீங்களா இல்ல இறைவன் சாப்பாடு போட்டாரா? அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்க கவனிக்கணும். அப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த மாதிரி இடத்துல எல்லாம் வெளிப்படும்னா, எனக்கே இந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு, நான் அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், நடந்த சம்பவத்தையே சொல்றேனே. கடல்ல பயணம் பண்ணி போயிட்டு இருக்கேன், நடுக்கடல்ல வந்து கப்பல் நிக்குது, இன்னொரு கப்பலில் வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக சில பேரை மட்டும் கூப்பிட்றாங்க. அதில் நான் போயிடுறேன். போகும்போது என்னோடய வேலட்டை எல்லாமே முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கப்பல்லையே வச்சிடுறேன், ஃபோன் மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். போயிட்டு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்றதுக்காக அங்கே போயிட்டு கையில் கேஷ் இல்லை, வேலட் இல்லை, ஃபோன் மட்டும்தான் இருக்குது, ஜிபே பண்ணட்டுமான்னு கேட்குறேன், பண்ண முடியாதுங்க, வெறும் கேஷ் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க, நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் வந்தவுடனே அரேஞ்ச் பண்ணித்தரேன், பின்னாடி என்னோடய கப்பலில் வரக்கூடியவங்க பின்னாடி வந்துட்டுருக்கிறாங்க, வந்தவுடனே வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீங்கள் கேஷ் பே பண்ணால் தான் வந்து நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளேயே போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் மைண்ட் யோசிக்குது, எத்தனை பேருக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்க, ஒரு 10 ரூபாய்க்கு உன்னை வெளியே நிற்க வச்சான் பத்தியா, இப்போ இதெல்லாம் என்ன விஷயம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ட்ரிகர் பண்ணுது. உள்ளேருந்து மைண்டு உள்ளேருந்து ட்ரிகர் பண்ணுது, இவ்வளோ விஷயம் நீ பண்ணுற, அதை பண்ணுற, இதை பண்ணுற, உனக்கு இது கூட கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்ணுது. அப்போது அந்த மைண்ட் எழுப்பக்கூடிய விஷயத்தை நம்ம கவனிக்கணும். கவனிக்கலைன்னா போய் மாட்டிக்கிறோம், என்ன நான் அதை பண்ணியிருக்கேன், நான் இதை பண்ணியிருக்கேன், எனக்கு இதுக்கு கூட கிடைக்க மாட்டேது, அப்போ என்ன இறைவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அப்படி லாக் ஆகக்கூடாது. எனக்கு கிடைக்கலையா, அப்போ இதில் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் விலகிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, போயிட்டு யாருக்கிட்டே ஒருத்தர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டு கூகுள் பேயில் மாற்றி அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து நான் கேஷ் வாங்கி நான் ப்ரொவைட் பண்ணேன் அங்கே. அப்போ இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஒரு சம்பவத்தப்பையும் ஆன்மீகத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றதுனால நீங்கள் என்னென்ன நல்லது பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே இங்கே வந்து வச்சு நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. இப்போ நீங்கள் வெளியே போய் ஒரு அப்ரோச் பண்ணுறீங்க, யார்ட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, இப்போ ஒரு வீடு வேணும், இல்லை வந்து நான் ஒரு ஆஃபீஸ் ரெண்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பேசினாலும், அங்கே போய் நம்ம என்ன அப்ரோச் பண்ணுவோம், நாங்கள் இந்த நல்லதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், நான் எங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க தெரியுமா, இந்த ஒரு எந்த ஒரு விஷயமும் நம்ம மைண்டுக்கு இதை எடுத்துகிட்டே வரக்கூடாது. அதை சொல்லி தான் உங்களுக்கு வீடு கிடைக்கணும்னா அப்படிப்பட்ட ஒரு வீடு உங்களுக்கு வேண்டான்னு சொல்லி நீங்கள் விட்டுருணும். சில இடங்களுக்காக சில விஷயங்களை நம்ம வெளிப்படுத்திக்கிறதுன்றது தவறு கிடையாது. இப்போது சில பேர் வந்து யூடியூப்பில், இப்போ நம்மளே வந்து சாப்பாடு போடுறத வந்து யூடியூப்பில் நம்ம வெளியிடுறோம், இது நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மையில் நம்ம போடுறது கிடையாது. இந்த வீடியோ பார்த்து சில பேர் இன்னும் மாறணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணப்படுது. அதே மாதிரி சில பேர் வந்து இப்போ லாஸ்ட் 128 குடும்பத்துக்கு வந்து நம்ம போயிட்டு கிராசரி ப்ரொவைட் பண்ணோம், அவங்களுக்கு தேவையான அரிசி மளிகை ஜாமான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணோம். அப்போ அந்த அமௌண்ட்டு கொடுத்தாங்க இல்லையா, சில பேர் நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா, அவங்களுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோமான்றது நாங்கள் எப்படி ஷோ பண்ணுறது?
அப்போ இந்த வகையில் தான் நம்ம அவங்களுக்கு ஷோ பண்ண முடியும். அப்போ அந்த ஒரு வகையில் தான் சில விஷயங்களை நம்ம ஆன்லைனுக்கு கொண்டு வரோம், சில மாற்றத்தை உண்டாகணுன்றதுக்காக கொண்டு வரோம். இப்போ எத்தனை பேர் வந்து அன்னதானம் போட்டதுக்கப்புறம் ஆனால் உங்களை பார்த்து நான் இந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சேனான்னு சொல்லி அவங்களோட லைஃப் அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்கு மாறுதுன்னா பிரச்சனை கிடையாது. பட் இதை போய் சொல்லி போய் சொல்லி நம்மளோட மைண்ட் பிஹைண்ட் தை, அதாவது நம்மளுக்கு மைண்டில் என்ன இருக்குது, இன்டென்ஷன் என்ன இருக்குது, பிஹைண்ட் இன்டென்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால இதை நான் வெளிப்படுத்துறேன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. இது ரொம்ப 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 ஒரு அவசியமான ஒன்று. கவனத்தில் எப்பயுமே வச்சுட்டே இருக்கேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், நான் ஆன்மீகத்தில் ரொம்ப பெரிய ஆளாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது. ஏன்னா சில பேர்லாம் வந்து பார்த்தோன்னா நல்ல கோயிலுக்கு வந்து வழிபடுவாங்க, வழிபட்டுட்டு தன்னை ஆன்மீகத்தில் ரொம்ப பெரிய நிலையில் இருக்கிறத அவங்களே கற்பனை பண்ணிட்டு, ஓகே நான் ஆல்ரெடி நான் இதெல்லாமே பார்த்துட்டேங்க, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அனுபவம்லாம் கிடச்சிருச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகாவதார் பாபாஜி எனக்கு நேரில் வந்து காட்சி கொடுத்து நீ அங்கே போ அப்படின்லாம் சொல்லி சொன்னார். சான்ஸே இல்லை அதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. மகாவதார் பாபாஜி காட்சி கொடுத்தாருன்னா நல்ல விஷயம்தான், ஆனால் அது அவங்களுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இதை பெருமையாக பேசி உங்களை நீங்கள் உயர்த்தி பேசிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை வெளிப்படுது. இன்னும் நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேறல அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது இது எல்லாமே வந்து உங்களுக்கு தடைக்கல்லாக தான் இருக்கும். அந்த தடைகளை வந்து படிக்கல்லாம் மாற்றி எப்படி நீங்கள் முன்னேறது அப்படின்னா கவனித்தல்ன்ற ஒரே ஒரு விஷயம். எந்த இடத்துலலாம் நீங்கள் எதை பண்ணுறீங்க அதை பண்ணுறீங்கன்னு மைண்ட் எழுப்புது, நீ எந்த நல்லதெல்லாம் செஞ்சுருக்க, எல்லாருக்கும் நீ நல்லது தான் செய்கிற அப்படின்னு உங்களை சும்மா ட்விஸ்ட் பண்ணி விட்டுகிட்டே இருக்குன்னா நீங்கள் அதை கொஞ்சம் கவனிங்க. அப்போ தான் இந்த ஆன்மீக பாதையில் முன்னேறி போக முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டக் ஆகி நின்றுவீங்க. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும்போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் 2x 3x சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.